எங்க கம்யூனிட்டியில வந்து மிகவும் பின்தங்கியவர் தான் அதிகமா இருக்காங்க. அதுவும் பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க வந்து ரொம்ப அதிகமாவே இருக்காங்க. ஒரு சிலர் தான் நல்லா இருக்காங்க. இந்த மிகவும் பின்தங்கியவர்கள் வந்து அதுவும் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க தங்க வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டு கூட அந்த வாடகை அமௌண்ட் கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ரொம்ப அதை விட ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. எங்கேயும் வேலைக்கு போக முடியல. டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாததுனால அந்த ஸ்கூல்ல கிடைக்கிற சாப்பாடு கூட இப்ப கிடைக்கிறது இல்ல. மூணு வேளையும் குழந்தைங்க வந்து வீட்லயே சாப்பிடுறதுனால சரியான சாப்பாடு வந்து கிடைக்கிறது இல்ல. ஒன் டைம் ஒரு தடவை சாப்பாடு கிடைக்கிறது, ரெண்டு தடவை வந்து சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு வந்து மூணு வேளை சாப்பிடணும், ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்குது. சில அமைப்புகள் மூலியமா கொஞ்சம் அரிசி தேவையான பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. அது மூலியமா கொஞ்ச நாள் இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து கொஞ்ச நாள் வந்து அதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாங்க, அதுவும் கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. ஆனா ரேஷன் கார்டு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 1000 ரூபாய் கூட கிடைக்காம அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த 144 தடை உத்தரவு போட்டு இந்த கொரோனா காலகட்டத்துல இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நாங்க காவல் சில காவல்துறையால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்க செய்ய எங்க இன மக்கள் வந்து செய்யாத தவறுகளுக்காக பிடிச்சிட்டு போய் திருட்டு வழக்கு வந்து அதிகமா எங்க இன மக்கள் மேல வந்து போடுவாங்க. காவல்துறை எல்லா காவல்துறையும் சொல்ல முடியாது, ஒரு சில காவல்துறை வந்து எங்கள் இன மக்கள் மீது வந்து திருட்டு வழக்க வந்து அதிகம், வேற எந்த வழக்குமே போட மாட்டாங்க, பெரும்பாலும் திருட்டு வழக்கு தான் பதிவு செய்வாங்க. ஒரு தடவை பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை பதிவு செஞ்சுட்டாங்க அவங்கள வெளியே எடுத்துறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில ஒரு தடவை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு திரும்பி அவங்களை நல்லா இருக்க விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப மேலும் மேலும் காவல்துறை வந்து அவங்க மேல வந்து ஃபால்ஸ் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து தங்களோட குழந்தைகளை கூட அதே ஊர்ல இருந்து படிக்க வைக்க முடியல. இதுல வந்து மெயினா 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்டோட அப்பா மேல வந்து கேஸ் பதிவாச்சுன்னா அந்த குழந்தைங்க அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறதுனால அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளால அவங்களோட படிப்பு தொடரவே முடியறது கிடையாது. ஏன்னா திரும்ப அந்த ஊருக்கு வந்தா காவல்துறை வந்து நம்ம மேல வந்து திரும்பி வழக்கு பதிவு செஞ்சிருவாங்களோ, திரும்பி நம்ம அந்த ஊருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. அதனால அந்த குழந்தைங்களோட படிப்பு ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. பெரும்பாலான கேஸ் வந்து ஃபால்ஸ் கேஸாவே எங்க மேல வந்து போடுறாங்க. அப்படி போடாம இருக்கிறதுக்கு நான் கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆதி காலத்துல யாராவது ஒன்று ரெண்டு பேர் தவறு செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க செஞ்ச தவறுக்காக இப்ப இருக்கிற பரம்பரையும் வந்து குற்ற பரம்பரையாகவே எங்கள் இனத்தை வந்து பதிவு செய்யறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எங்க மக்களுக்கு வந்து நிறைய பேர் இன்னும் வந்து படிக்கல. அத்திப்பூ பூத்தது போல அங்கங்க ஒன்று ரெண்டு பேர் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்கன்னு எங்களால சொல்ல முடியாது. எங்கேயோ எல்லா மாவட்டத்திலுமே எங்க மக்கள் வந்து வாழ்றாங்க, எல்லா இடத்துலயுமே எல்லாருமே படிக்க கிடையாது. எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் படிக்கிறாங்க. அந்த படிச்சவங்களும் எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு இதனால் வரைக்கும் போனது கிடையாது. அது மத்தாம இந்த போலீஸ் சம்பந்தமா வர பிரச்சனைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சில அமைப்புகள் மூலியமா எங்களுக்கு வந்து சில உதவிகள் வந்து எங்களுக்கு கிடைக்குது. மெயினா வந்து 2016 வருஷத்துல மதுரையில விளாச்சேரி பகுதியில ஒரு 13 பேர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில மண்டைக்காடுன்ற பகுதியில வந்து எங்க மக்கள் வந்து சாணமண்டி இந்த கட்டி தீட்டும் தொழில், பாய் வியாபாரம், இந்த வளையல் பாசி விற்கிறது, கொத்தனார் வேலை, இந்த மாதிரி வந்து கூலி தொழில் வந்து செஞ்சுட்டு வராங்க. அப்படி அந்த விளாச்சேரி மக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மண்டைக்காடுன்ற பகுதியில வந்து வேலைக்கு போனாங்க. 13 பேரு, அதுல 9 பேர் பெரியவங்க, 4 சின்னவங்க, அதுல 1.5 வயசு குழந்தை வேற ஒண்ணு இருக்கு. இங்க வந்து அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அன்யூனிஃபார்ம்ல வந்த ஒரு 4 போலீஸ் வந்து உங்க மேல வந்து உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்ட தக்கலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி கூப்பிட்டு போனவங்க உடனே விசாரிச்சுட்டு விடல. என்ன பண்ணிட்டாங்கன்னா 63 நாள் கிட்டத்தட்ட 2 மாசத்தை தாண்டி அவங்கள வந்து இல்லீகல் கஸ்டடியில கோர்ட்லயும் சரண்டர் பண்ணாம அவங்க வீட்டுக்கும் தெரிவுபடுத்தாம அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம ஸ்டேஷன்ல வைக்காம இருட்டு அறையில தனியா அவங்கள வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் லேடிஸ பாலியல் தொந்தரவு அதிகமா கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு உங்க அப்பா வந்து உயிரோட இருந்தாதானே நீங்க வந்து அவங்க அப்பா இறந்தாதானே நீங்க வந்து மொட்டை எடுப்பீங்க, இப்ப வந்து உங்க அப்பா இறந்துதான் நினைச்சு உங்களுக்கு நாங்க மொட்டை எடுத்துருன்னு சொல்லி அதுல இருந்த ஒரு சில போலீஸார் அந்த பச்சை குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து அவங்க மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து பெண்களை ஃபுல்லா தலைகீழா கவுத்து போட்டு அடிச்சு ரொம்ப இது பண்ணிட்டாங்க.
அதுல இருக்கிற பாண்டியம்மான்ற ஒரு அம்மா வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டாங்க. அதன் மூலியமா கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்போது 1.5 வயசு 2 பேர் 4 பேர் 9 பேர் மேல மூணு ஆண்களும் ஒரு பெண்ணும் அதுல அந்த 1.5 வயசு குழந்தையும் இத்தனை பேர்த்தையும் ஜெயில அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு அந்த 1.5 வயசு குழந்தையெல்லாம் இந்த உலகத்துல ஜெயில வைப்பாங்களா? அந்த 1.5 வயசு குழந்தையும் வந்து அவங்க ஜெயில வச்சாங்க. இந்த கேஸ் வந்து நம்ம பீப்புள்ஸ் வாட்ச் எடுத்து நடத்தினாங்க. இதுல வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து வான் பண்ணாங்க. வான் பண்ணிட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்த கேஸ் வந்து போச்சு. அதுல செப்டம்பர் 2019 12ஆம் தேதி செப்டம்பர் 12-13 என்ஹெச்ஆர்சி ஓபன் ஹியரிங் நடந்துச்சு. அதுல வந்து இந்த வழக்க ஒரு வழக்கா எடுத்து நடத்தினாங்க. அதுல வந்து இந்த கேஸ் வந்து ப்ரூஃப் ஆகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்சம் 1 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஆனா இந்த கேஸ் வந்து இன்னும் ஆர்டர் ஆகல. தயவு செய்து எங்க மக்கள் மீது வந்து பொய் வழக்க போடாதீங்க, இதனால வந்து நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். இவங்க வந்து பொய் வழக்கு போடுறது மட்டும் இல்ல சார், பொய் வழக்கு போடுறதுனால ஒரு ஏரியால நாங்க குடியிருக்கோம். அந்த ஏரியா வந்து போலீஸ் வந்து தெரியாம உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்னாடி வந்து எங்களை கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திருட்டு பையன் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதை வந்து நானே ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். அதனாலதான் இந்த சட்டத்தை எடுத்து படிக்கிறதுக்கே இது ஒரு முக்கிய காரணம். எங்க மக்களை தயவு செய்து காப்பாற்றணும். எங்க மக்கள் மீது வந்து இந்த ஃபால்ஸ் கேஸ் போடுறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். குற்ற பரம்பரை லிஸ்ட்ல இருந்து எங்களை எடுக்கணும் சார். அதான் என்னோட கோரிக்கை. தேங்க்யூ சார்.